ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெள்ளைக்கேட்டில் வந்து பாம்பு இருக்குன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. பாம்பு தெரியுதுங்களா, வளவுலாறு படுத்துட்டுருக்கு. ஸோ சாரப்பாம்புன்னு சொன்னாங்க, ஆனால் சாரப்பாம்பு இல்லை, உருவத்தை பார்த்துட்டு சாரப்பாம்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது நல்ல பாம்பு. ஸோ அது வந்து வெளியில் போயிட்டுருக்கும் போது அவங்க பார்த்தா அப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம ரெஸ்கியூ அழகாக பண்ணியாச்சு. பாம்பு இது வந்து நல்ல பாம்பு தான், பட் நான் வந்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லும் போது என்கிட்ட வந்து சாரப்பாம்பு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க தகவல் கொடுத்து கரெக்டாக நம்ம வந்து ரெஸ்கியூ அழகாக பண்ணியாச்சு. பாம்பு வந்து யாரையும் அடிக்காதீங்க, ஏன்னா சாரப்பாம்புன்னு நினச்சிக்கிட்டு அடிச்சிடாதீங்க. பாம்பு எந்த பாம்பையும் கொல்லாதீங்க. எதாக இருந்தாலும் வந்து வனத்துறைக்கு, ஃபயர் சர்வீஸ், 101 அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். எல்லாம் இதுமாரி ரெஸ்கியூ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எந்த பாம்பையும் எந்த அனிமல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறு சிறு உயிர்களை மட்டும் பாதுகாக்க பாருங்கள். ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு சில பேர் அடிச்சிடுறாங்க ஒரு சில ஊரில், அது வந்து எதுவுமே நம்மளை பண்ணாது. நம்ம அதுக்கிட்ட போய் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்மளை சீன்றது, நெக்ஸ்ட்டு பண்ணுறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிறு சிறு உயிர்களை வந்து பாதுகாக்க பாருங்கள். ஸோ இந்த பாம்பை நம்ம பிடிச்சாச்சு, பிடிச்சி நம்ம நெக்ஸ்ட்டு டப்பாவில் போட்டு வனப்பகுதிக்கு கொண்டு போய் நம்ம அதை வந்து சேஃப்டியாக விட்டுருவோம். எப்பயுமே சொல்கிறதா, வீடை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வீட்டில் வந்து ரொம்ப நாள் வந்து கல், நெக்ஸ்ட்டு பழைய பழைய பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எனி டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடை வந்து நம்ம க்ளீனாக வச்சோன்னா நெக்ஸ்ட்டு பாம்பு எதுவுமே எந்த அனிமல்ஸும் நம்ம வீட்டுக்கு வராது. விஷ பூச்சியிலேருந்து பாம்பு அதுக்கப்புறம் எதுவும் நம்ம வீட்டுக்கு வராது. ஸோ நீங்கள் வீடை எவ்வளோ க்ளீனாக வைக்கிறீங்களோ அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பாம்பு அனிமல்ஸ் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தால் வனத்துறைக்கு, ஃபயர் சர்வீஸ், அப்புறம் வந்து ரெஸ்கியூர் யாருக்குன்னா கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க வந்து அதை மீட்டு எடுத்துகிட்டு போய் பத்திரமா வந்து உயிரோடு தான் விடுவாங்க. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் சிறு சிறு உயிர்களை பாதுகாக்க பாருங்கள். நன்றி. எல்லாரும் கேட்குறாங்க பாம்பை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு. நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் வனப்பகுதியில், காட்டுப்பகுதியில் ஃபாரஸ்ட்டோட பர்மிஷனோட தான் விடுறோம். ஸோ வந்து பாம்பை நாங்கள் எதுவும் துன்புறுத்தலை, அடிக்கலை, கொல்லலை, எதுவும் நாங்கள் பண்ணலை. அதை பிடிச்சிட்டு போய் தீங்கு இல்லாத இடத்துல தான் நாங்கள் விடுவோம். República de Colombia. Plata o plomo. Plata o plomo.